வணக்கம் நண்பா. நோஃபப் சேலஞ்சில் இருக்கிற பல பேர் ஒரு தாட்டில் இருப்பீங்க, நம்மளால் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியுமா, நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியுமா, நமக்கு தான் ஒன்றுமே வராதே, நம்ம ஏன் இதுவரை தெரியாமல் நோஃபப் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ, கம்முனு அந்த ஒரு கேவலமான உலகத்திலே இருக்கலாமே, இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு பல பேர் பல ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க, ஒரு கேள்வியிலே இருப்பீங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லட்டுங்களா, நீங்கள் நோஃபப் சேலஞ்சில் இருக்கேன்னு சொல்லிட்டு கண்டிக்கவே கண்டுக்காதீங்க. டெய்லி அந்த ஃப்ளோலேயே உங்கள் வாழ்க்கையை வந்து கொண்டு போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நைட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்திருக்கிறீங்களா, இந்த வச்சுனே ப்ரஷ் பண்ணுவீங்க, பாத்ரூம் அதெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் வேலை இருக்கும், வேலையை செஞ்சுட்டு சாப்பிடுவீங்க, அப்புறம் போர் அடித்தா டிவி பார்ப்பீங்க, இல்லை ஏதாச்சும் பாட்டு கேட்பீங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா ஊர் சுற்றுவீங்க, டீ குடிப்பீங்க, சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க. இதானே உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். அதாவது இந்த காலேஜுக்கு போகிறவங்க, இந்த ஸ்கூலுக்கு போகிறவங்க, இந்த வேலைக்கு போகிறவங்க, அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருப்பீங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே, நீங்கள் அதையே டெய்லியுமே பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, நோஃபப் சேலஞ்சில் இருக்கேன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டேன், நைட்டு வரைக்கும் அதை பற்றியே நினச்சிட்ருக்கீங்க. சேலஞ்சில் இருக்கிறோம், சேலஞ்சில் இருக்கிறோம், சேலஞ்சில் இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீலாப்ஸ் தான் ஆவீங்க. அது எப்பட்ரா, நான் ரீலாப்ஸ்லாம் ஆகலை, நோஃபப் வந்து நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், அப்புறம் எப்படி நான் ரீலாப்ஸ் ஆவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நாம் வந்து ஒரு விஷயத்தை பற்றியே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயம் ஏதோ நம்மளை ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். டே நீ நோஃபப்பில் இருக்கல, டே நீ நோஃபப்பில் இருக்கல, டே நீ நோஃபப்பில் இருக்கலன்னு சொல்லிட்டு சம்திங் நீங்கள் வந்து அதை பற்றி யோசிக்காமல் இருந்தாலும் ஏதோ டிஸ்டர்ப் வந்து உங்களை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீ கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அட் லாஸ்ட் நீங்கள் வந்து ரீலாப்ஸ் தான் ஆவீங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்குங்க, ஓகேவா, நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்திருக்கிறீங்களா, எழுந்திரிங்க, உங்கள் வேலையை பாருங்கள், போர் அடித்தா சினிமா ஏதாச்சும் பாருங்கள், ஏதோ ஒன்று பண்ணுங்கள், மொத்தத்தில் உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. ஆனால் தயவு செஞ்சு நாம் நோஃபபிள் இருக்கோம், ஐ செம, ஐ சூப்பர் அப்படி நீங்களே எதுவுமே நினைக்காதீங்க. ஐயோ டே 20 வந்துட்டோம், ஐயோ டே 23 வந்துட்டோம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து போட்டு அப்படியே புஷ் பண்ணாதீங்க, அவ்வளோ ஒரு ப்ரெஷரில் இருக்காதிங்க, அப்படியே ஃப்ளோவில் இருங்க. இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா, இன்றைக்கி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், ஜனவரி 1 வச்சுக்கலாம், ஓகேவா, ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணிட்டேன்டா மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே ஃப்ளோவில் போங்க, என்றைக்காவது உங்களுக்கு வந்து தாட்டு வரும், டே நம்ம நோஃபேபில் இருக்கோண்டா அப்படின்னு தாட்டு வரும், அப்புறம் போய் கேலண்டரில் பாருங்கள், என்னது ஜனவரி 29 அடப்பா 30 நாள் முடிக்க போகிறோமே அப்படின்ட்டு உங்களுக்கு சம்மர் ஹாப்பியாக இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி பார்க்குறது தப்பே இல்லை. ஆனால் ஓகே ஓகே, ஒரு நாள் முடிச்சிட்டோம், இன்றைக்கி ஜான் 2 அப்புறம் நைட்டு முடிஞ்சிருச்சுடா, இப்போலாம் நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் நீ ரிலாப்ஸ் தானே ஆவீங்க. ஸோ இது வந்து கன்ஃபார்ம் நடக்கும், ஏன்னா நிறைய பேருக்கு நடந்திருக்கும், நிறைய பேர்த்துக்கு வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீ வந்து அதை பற்றியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரீலாப்ஸ் ஆவீங்க. ஸோ புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக இது நடக்கும், நடந்திருக்கு நிறைய பேர்த்துக்கு, எனக்கும் நிறைய டைம் வந்து நடக்க எப்படி சொல்லுவேன்னா சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கு, பட் ஆனால் நான் வந்து கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து இதனால ரீலாப்ஸ் ஆகிருப்பீங்க, பட் தப்பு இல்லை, இனிமேல் வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்படி நினைக்காதீங்க, அந்த கோ வித் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படியே அந்த ஃப்ளோலேயே போங்க, டெய்லி உங்கள் லைஃப் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. நோஃபப்ல இருக்கிற நீங்கள் மறந்துருங்க, இது ஒன்று மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து ரீலாப்ஸே ஆக மாட்டீங்க. ஸோ நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறேன். உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.